ஓசூர் அருகே விவசாய பொதுமக்களுக்கு ஆசீர்வாத் சார்பாக தென்னை மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ஜோதிபுரம் கிராமத்தில் விவசாய பெருமக்களுக்கு தென்னை மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆசீர்வாத் மற்றும் ஸ்ரீ மாருதி எலக்ட்ரானிக்கல்ஸ் மல்லிகார்ஜுனன் டீலர் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் விவசாய மக்கள் கூட்டத்தில் ஆசீர்வாத் தனியார் நிறுவனம் மற்றும் மாருதி எலக்ட்ரானிக்கல்ஸ் இணைந்து நடத்திய மல்லிகார்ஜுனன் மற்றும் விவசாய பெருமக்கள் கூட்டத்தில் ஆசீர்வாத் நிறுவனம் பைப்புகள் உலகம் முழுவதும் சுமார் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஆழ்துளை கிணறுகளில் ஆசீர்வாத் பைப் இணைக்கப்பட்டுள்ளனர். ஆழ்துளை கிணறுகளில் பைப்புகள் மூலமாக எலக்ட்ரானிக்கல் வயர்கள் செல்லும் பொழுது தண்ணீரில் மின்சாரம் பாயாமல் வயர்லாக் செய்து வருவதாக தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் ஆசீர்வாத் பைப் நிறுவனத்தின் மூலமாக பம்புகள் பல மடங்கு பாதுகாப்பு அளிக்கின்றது எனவும் காலம் பைப்புகளில் 2 சீல் ரப்பர் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதன் மூலமாக நீர் கசிவதை தடுக்கின்றது மற்றும் மோட்டாரின் நிலைத்தன்மையை உறுதி செய்கின்றது. PXS தொழில்நுட்பம் மூலமாக எந்த ஒரு இடத்திற்கும் எந்த ஒரு தனிமைக்கும் ஏற்ப பைப்புகள் உறுதியாக இருக்கின்றது. உதாரணமாக தேன்கூட்டை போலவே என விவசாய பெருமக்களுக்கு தெரிவித்தனர். ஆழ்துளை கிணறு அடிப்பக்கத்திலிருந்து மெல்லிய தொழில்நுட்பத்தின் மூலமாக நீரானது ஒரே சீராக மேலே வரும். உலகிலேயே அதிகமாக விற்பனையாகும் UPVC காலம் பைப்புகள் ஆசீர்வாத் நிறுவனத்ததாக இருக்கும். இந்த பைப்பானது 1200 அடிக்கு மேலேயும் சிறப்பாக பணிபுரியும் என இந்த மாபெரும் விவசாய கூட்டத்தில் ஆசீர்வாத் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் மற்றும் மாருதி எலக்ட்ரானிக்கல்ஸ் மல்லிகர்ஷனன் மதுசூதன் ஆய் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது சுமார் 60க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மற்றும் எஸ் சண்முகம் ஆசீர்வாத் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாருதி எலக்ட்ரானிக்கல்ஸ் சுரேஷ் ஜனார்தன் ராதாகிருஷ்ணன் கார்த்திக் அனீஷ்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கடைசியாக ஆசீர்வாத் நிறுவனத்தின் பைப்பு தரமாக உள்ளதா இல்லையா என ஒரு மரத்தில் கயிறுகள் மூலமாக அந்த பைப்பினை கட்டப்பட்டு டிராக்டர் ஷோ மூலமாக விவசாயிகள் முன்பு கட்டி இழுக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது விவசாய பெருமக்கள் இதனை கண்டு ஆசீர்வாத் பைப் மிகவும் குவாலிட்டியானது எனவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கடைசியாக அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். என் பேர் சண்முகம். நான் வந்து ஆசீர்வாத் கம்பெனியில் வந்து ஆர்ஜிஎம்மா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நாங்கள் எங்கள் நிறுவன சார்பமாக மரக்கன்று விளங்கும் விழா விவசாயிகளுக்காக வந்து ஒரு திருவிழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது மூலமாக வந்து தேன்கனிக்கோட்டை தாலுக்காவை சேர்ந்த சுமார் 60 கிராமங்களிலிருந்து சுமார் 120 பேர் விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு எங்களை கௌரவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு தென்னங்கன்று ஒன்று வழங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய ஆசீர்வாத் கம்பெனி நிறுவனத்தின் சார்பாக நம்ம என்னவரமான விவசாயிகளுக்கு சாதகமான பைப்புகள் என்னென்ன தயாரிக்கிறோம் அதன் மூலம் அதனுடைய அவங்களுடைய பெனிஃபிட் என்ன அதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த பைப்பு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவான முறையில் வந்து நாங்கள் விளக்கம் அளிச்சிருக்கோம். அதை டெமோ விளக்க உரையாக வந்து அது டெமோ வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். எங்களுடைய காலம் பைப்பு கடந்த 25 வருஷமாக இந்தியா எங்கும் ஒரு 40 லட்சம் போர்களில் வந்து போட்டு மிக வெற்றிகரமான பைப்பாக இயங்கிட்டு இருக்கு. இந்த பைப்பை வந்து டெமோ காமிக்கிற விதமாக டிராக்டரில் கட்டி அதை இழுத்து அது எவ்வளோ பலம் பொருந்தி ஒரு 1200 அடிக்கு வரைக்கும் இந்த பொருள் எவ்வளவு தரமாக உபயோகமாக விவசாயிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து விளக்க உரம் அளிச்சிருக்கோம். இங்கு அனைத்து விவசாயிகளும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆசீர்வாத் பயன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மிகுந்த உபயோகமான தகவலாக இருந்தது. அண்ட் இதை மாதிரி ஒசூர் நகரம் உள்ள ஒரு 4 தாலுகாக்களையும் இதே மாதிரி மீட்டிங் வந்து தொடர்ந்து பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் ஆசீர்வாத் கம்பெனி சார்பாக. பொதுவாகவே எல்லா இடங்களிலும் வந்து இந்த செடி வளர்ப்பு மர வளர்ப்பு பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறதுனால ஆசீர்வாத் நிறுவனமானது தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக வந்து ஒசூருடைய தாலுகா தேன்கனிக்கோட்டைங்கிற கிராமத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தாலுகா சார்ந்த 60 கிராமங்களில் உள்ள முக்கிய பிரதிநிதிகளை அழைச்சி இந்த மீட்டிங் நடத்தியிருக்கோம். இது மூலமா விவசாயிகளுக்கு வந்து மர வளர்ப்பு பத்தின வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். நாங்கள் இதை வந்து தொடர்ந்து தமிழகமும் ஸ்டார்ட் பண்ணி இது வெற்றிகரமாக நடத்த போறோம். இங்க தேன்கனிக்கோட்டை தாலுகா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ மாருதி எலக்ட்ரிக்கல்ஸ்ங்கிற டீலர் மூலமா தான் நம்ம இந்த விழிப்பு இந்த முகாமை வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. ரொம்ப நன்றி.